அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் காசா மீதான அமெரிக்க உதவிக் கொள்கை அபத்தமானது ஸ்டேலுக்கு இராணுவ ஆதரவை கொடுத்துவிட்டு ஸ்டேலுக்கு இராணுவ உதவி தொடரும் வரை தற்காலிக துறைமுகம் மற்றும் சமீபத்திய விமானத் துளிகள் ஏர்ப்ரூப் ஊடான அமெரிக்க திட்டங்கள் அபத்தமான மற்றும் காசா மக்களை வைக்கும் எளிந்த ஒரு முறை என ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு நிபுணர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் குறிப்பாக விமானத்தினூடாக வழங்கப்படும் காற்று துளிகள் பசி ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க மிக குறைவாகவே பங்களிப்பு செய்யும் எனவும் காசாவில் மக்களுக்கான தேவை கடல் போல இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு சில துளிகளை உதவியாக கொடுப்பதனூடாக அந்த மக்களை முழுமையாக உதவிகள் சென்றடையாதெனவும் பஞ்சத்தை குறையுங்கள் மக்களுடைய உணவு பசியை போக்குங்கள் என ஐநா சிறப்பு தூதுவர் மைகேல் உஃபாக்ரி அவர்கள் ஜெனிவாவில் செய்தியாளர்கள் மாநாட்டில் குறிப்பிட்டிருக்கின்றனர் தினமும் நூற்று கணக்கான ட்ரக்குகள் தேவையான உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் சுகாதார பொருட்கள் தேவையாக உள்ளபோது ஒரு சில ட்ரக்குகளில் கொண்டு செல்லக்கூடிய உதவிப் பொருட்களை விமானத்தில் கொண்டு செல்ல முடியும் இப்படியான சூழ்நிலையில் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு கொடுக்கப்படும் இந்த காற்று துளிகள் முயற்சி நிச்சயமாக பெரிய எந்த பலனையும் தராது பட்டினியால் வாடும் மக்கள் உணவுக்காக தள்ளப்படுவதால் குழப்பம் ஏற்பட்டு அது தேவையற்ற விளைவுகளை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அவர் போர்ட் மற்றும் டிராப்ஸ் முறைகளை கடைசி முயற்சி என்று அழைத்தார் நாடுகள் விமானத் மற்றும் இந்த கடல் கப்பல்களை பயன்படுத்தும் நேரம் எதுவல்ல எனவும் தரைவழி பாதையை திறந்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து ரஃபா கிராசிங் வழியாக தரைவழியாக மக்களுக்கு உணவை கொண்டு சேர்க்க வேண்டிய நேரம் இது மிக மிக அவசரமான ஒரு பணியும் கூட அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் உதவி விமானத்தில் உதவி பொருட்கள் வழங்குவதற்காக சென்றபொழுது அந்த விமானத்திலிருந்து பர திறக்க தவறியதால் உதவி சேகரிக்க காத்திருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வான்வெளியாக பார்சல்கள் அவர்களுடைய தலையில் விழுந்து மற்றும் அவர்களை நசித்ததில் ஐந்து பேர் கொடூரமாக கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் காசாவிலிருந்து வெளியாகியிருக்கின்றன இவ்வாறான உதவிகளை கைவிடுவது மனிதாபிமான சேவையை விட மிகச் சிறப்பான பிரச்சாரமாகும் என்று காசாவின் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது இது காசா பகுதியில் குடிமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்பதை நாங்கள் முன்பே எச்சரிக்கை செய்திருந்தோம் இன்று குடிமக்களின் தலையில் பார்சல்கள் விழுந்து அவர்கள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இது முன்னரே எச்சரிக்கப்பட்ட விடயமாகும் அமெரிக்கா மற்றும் இதர மேற்குலக நாடுகளின் பாசாங்குத்தனம் காரணமாக இந்த செயற்பாடுகள் நடைபெறுவதாகவும் இந்த செயற்பாடுகள் காசா மக்களுக்கு பயனற்றவை மற்றும் உதவியை கொண்டு வருவதற்கான சிறந்த வழி இல்லை என்றும் நாங்கள் எச்சரிக்கை செய்திருந்த போதும் தற்பொழுது இப்படியான துயரம் நடந்திருப்பதாக காசாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தாமதமாகவதற்கு முன் நில பாதைகளின் ஊடாக ட்ரக்குகளை கொன்று வாருங்கள் குறைந்தபட்சம் இருபது பேர் வரை பட்டினியால் இருந்ததாக அறியப்படுகின்றது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உணவில்லாமல் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் தினம் அவர்கள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் பட்டினியால் நடைபெறப் போகின்றது அதை தடுப்பதற்கு இந்த பாசாங்குத்தனமான உதவிகளை விடுத்துவிட்டு தரைவழி உதவிகளை கொண்டு வாருங்கள் என பல்வேறுபட்ட மனித உரிமை அமைப்புகளும் அமெரிக்கா மற்றும் ஸ்ட்ரெயலுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலிய சிறைகளில் பாலஸ்தீனியர்கள் மீதான சித்திரவதை குறித்து உண்மை கண்டறியும் பணியை ஆரம்பிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு அறிக்கையாளர் தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீன கைதிகளை அடித்தல் துன்புறுத்துதல் கொடூரமாக தாக்குதல் பாலஸ்தீன பெண் கைதிகளை பல ஸ்டேலிய இராணுவ போலீசார் பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் இதை ஆழமாக ஆராய்ந்து இஸ்ரேல் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் போரில் பாலஸ்தீனர்களை சித்திரவதை மற்றும் மோசமாக நடத்துதல் போன்ற குற்றச்சாட்டுக்கள் அதிக தனக்கு வந்ததாக ஆலிஸ் ஜில் எட்வர்ட்ஸ் கூறியிருக்கின்றார் காசா அளிக்கப்பட்டது ஹமாஸ் பாலஸ்தீன அரசு ஸ்டேல் தங்கள் சித்திரவதை கருவிகளை கீழே போடுமாறு அழைப்பு விடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் அமைதியின் மீது கவனம் செலுத்தவும் எதிர்காலத்தில் அண்டை நாடுகளாக அருகருகே வாழ்வதற்கான வாய்ப்பும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் எந்தவித விசாரணைகளுமின்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் ஸ்டேலால் நிர்வாக காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் போரின் தொடக்கத்திலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் காசாவில் குறிப்பாக வடக்கில் பாலஸ்தீனர்கள் பலர் காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களா கொல்லப்பட்டார்களா அல்லது சித்திரவதை கூடங்களில் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களா அவர்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே அவர்களுடைய குடும்பத்திற்கு தெரியாமல் அவர்கள் மிக பெரும் துன்பத்தில் இருப்பதாகவும் எனவே இந்த விடயம் தொடர்பில் ஸ்டேல் நீதியான விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு காசா மற்றும் கான்ஜூனிஸ் பகுதிகளில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்டேலிய ராணுவ வாகனத்துடரணியை சுற்றி வளைத்து கமாஸ் நடத்திய கடுமையான தாக்குதலில் ஸ்டேல் ராணுவத்தின் மேற்காவா டேங்கிகள் கவச வாகனங்கள் ட்ரக்குகள் போன்றவை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் தங்கியிருந்த ஒரு கூடாரம் அல்ஜாஸின் ஏவுகணைகள் மற்றும் பல்வேறுபட்ட பொருத்தமான ஆயுதங்களை கொண்டு கமாஸ் நடத்திய தாக்குதலில் முற்றாக அளிக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து ஸ்டேலியர் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கமாஸினுடைய அல்கசாம் பிரிகேட் என்று வெளியிட்டுள்ளார்கள் லெபனானுக்குள்ளிருந்து கிஸ்புல்லா இன்றைய தினம் பல ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளை தங்களுடைய ராணுவ இலக்குகள் மீது வீசியதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அதில் பலவற்றை தாங்கள் அயன்டோம் ஊடாக தடுத்துவிட்ட போதிலும் சில ஏவுகணைகள் அயன்டோமை கடந்தும் லெபனானுக்குள் விழுந்து வெடித்ததாக தெரிவித்துள்ளார்கள் லெபனானிலிருந்து மேல்கலி பகுதியில் ஏவப்பட்ட இரண்டு அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறைக்கப்பட்ட போதிலும் ஏனையவை திறந்த பகுதிகளையே மற்றும் இராணுவ இலக்குகளை நோக்கி தாக்கியதாகவும் டிஷோன் மல்கியா மற்றும் ரமோட் நஃப்தாலி சமூகங்களில் சைரன்கள் ஒழிக்கவிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலியர் இராணுவத்தின் பீரங்கி தளங்களை அதாவது பீரங்கி குண்டுகள் பீரங்கி நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கக்கூடிய பீரங்கி கட்டளை தலைமையகத்தை குறிவைத்து கதா டிராக்கட்டுகளுடன் கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் பீரங்கி நிலைகள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஏமனின் ஏடன் நகருக்கு தென்கிழக்கே ஐம்பது கடல் மைல் தொலைவில் பயணிக்கும் ஒரு கப்பல் இரண்டு ஏவுகணைகள் கொண்டு தாக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆனால் கப்பல் மற்றும் பணியாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக ஐக்கிய இராட்சியத்தின் கடல் வர்த்தக நடவடிக்கைகளை கண்காணிக்கும் ஜுகே எம்டிஓ அமைப்பு தெரிவித்துள்ளது ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி படைகள் செங்கடல் பாப்பல் மண்டல ஜலச்சந்தி மற்றும் ஏடன் வளைகுடாவில் பாலஸ்தீன படுகொலையை நிறுத்துமாறு கோரி ஸ்டேல் அமெரிக்கா பிரிட்டன் கப்பல் போக்குவரத்து விமானங்கள் ஸ்டேல் அமெரிக்க மீது மிக கடுமையான தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஏடன் வளைகுடா கர்காமையில் இன்றைய நாளிலும் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் இந்த கப்பல் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏடனுக்கு தெற்கே ஐம்பத்தி ரெண்டு கடல் மைல் தொலைவில் நடந்த இந்த சம்பவம் குறித்து உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ரே தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஏடன் அருகே ஐம்பது கடல் மைல் தொலைவில் தாக்குதலுக்குள்ளான இந்த கப்பல் அமெரிக்க சார்பு கப்பல் எனவும் அல்லது அமெரிக்க உரிமையாளருடன் தொடர்பு கப்பலாக இருக்கலாம் என்றும் பரவலாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன அண்மைய சில நாட்களாக ஹவுதி படையினுடைய தாக்குதல் செங்கடலில் அதிகரித்திருப்பதால் அமெரிக்க பிரிட்டனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி செங்கடலில் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது அமெரிக்க தென்கொரியாவை அளிக்கும் போர் உருவாக்க வேண்டும் என வடகொரியா ராணுவத்திற்கு அந்நாட்டு ஜனாதிபதி கிங் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வடகொரியா ஜனாதிபதி அந்நாட்டு அணு ஆயுத இராணுவ தளத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்ட போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கொரிய கடல் பகுதியில் ஏவுகணை மற்றும் அணு சோதனைகள் மூலம் வடகொரியா பதற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது இதனால் தங்களது பாதுகாப்பு கருதி தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்காவுடன் இணைந்து மிகப்பெரிய கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் தங்களுக்கு எதிரான போர் ஒத்திகையாக வடகொரியா இதனை கருதி வருவதுடன் தங்களை எதிர்க்கும் நாடுகள் முற்றிலும் அளிக்கப்படும் என வடகொரியா தலைவர் கிங் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏற்கனவே தென்கொரியா மீண்டும் அமெரிக்காவுடன் கூட்டுப்போர் பயிற்சியை ஆரம்பித்துள்ளமை கொரிய தீபகட்டத்தில் பதற்றத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் எங்களுடைய பிரதான எதிரிகளான அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் அழிக்கும் வண்ணம் எங்களுடைய போர்படையையும் போர்க்கருவிகளையும் நவீன ஆயுதங்களையும் விரைவாக தயார்படுத்துமாறு கிங் ஜாங் உன் தன்னுடைய இராணுவ உயரதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆண்டுக்கு நாற்பது பில்லியன் கெனமீட்டர் இயற்கையை வழங்குவதாக தெரிவித்துள்ளது பொருளாதார தடைகளை மீறி ஈரான் பாகிஸ்தான் பைப்லைனில் எண்பது கிலோமீட்டர் பகுதியை முடிக்க பாகிஸ்தான் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது நாட்டில் நீண்ட உருட்டப்பட்ட எஹு மற்றும் கெவி மெட்டல் பொருட்களை உற்பத்தி செய்யும் பாகிஸ்தானின் ஸ்டீல் மில்ஸ் நிறுவனத்தின் குழாய் அமைக்கவும் புதுப்பிக்கவும் ஈரானிய நிறுவனங்கள் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஈரானிய தூதுவர் பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஈரானி பாகிஸ்தான் உறவிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான உலகின் செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி